바로 그 뭐야 그 알로부터 꽃집으로 말이 மகாமேதன் அவர் பல்லவி சுரம் வசிக்கிறதுல மிக சிறந்தவர். சுரம் வசிக்கிறது தனி பத்ததியா இருந்தது, அவருக்குன்னே பிறந்தது, அவருக்குன்னே தனியா வருது. ஒரு தடவை விருதுநகர்ல அவரு எனக்கு ஏற்பாடு இருந்தார், பண்ணியிருந்தார் கச்சேரி. சரி சரி, அவர் வாசிக்க முடியாத கச்சேரி அது. நான் அது மாதிரி அருப்பு கொண்டையில் வாசிக்கணும், வேற ஊருக்கு பக்கத்தில் நெத்திரமோளுக்கான கேவலூருக்கான சொந்த இருக்காரு, அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். சரி சரி, நீங்கள் மாதிரி இருக்குமா அப்படின்னு நான் வந்துடுவேன் அதுக்குள்ள வரத வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் இருந்து போனோம்னா காரை குறித்து என்ன மாதிரி இந்த சவுண்டு கேட்குறது போல இருக்கு அவங்களுக்கு. இந்த மோளம் ஆரம்பித்தோம்னா விருதுநகர் முதல்ல கச்சேரி மூலம் வாசி தான், அதுக்கப்புறம் எல்லாம் வாசிக்கிறது. சரி சரி, இப்போ இந்த சாதிஞ்சனை இருக்குல்ல ஆரம்பி அரபி, அதை ஆரம்பித்தோம்னா இந்த ராகங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் மாதிரியே இருந்திருக்கு. ஒரு கூட்டம் அதுக்காக வந்துட்டு காரை குறித்து என்ன வாசிக்கிறது போல இருக்கு. சரி சரி சரி, வந்துட்டு அதுக்கப்புறம் சுதந்திரம்லாம் வாசிட்டு அடுத்தப்பட கச்சேரி மூலம் வந்து தனியாக இருக்கும். அந்த கச்சேரி மூலம் வாசிக்கும் போது வாசிட்டு இருக்கோம் விருதுநகரில். ஆமாம், விருதுநகரில் அந்த பைரவி ராகம் எப்படி இருக்குன்னா நல்லா அமைஞ்சு போச்சு. பல்லவி வாசிக்கிற ஒரு பக்குவத்துக்கு நல்லா அமைஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கூட்டத்துக்கும் அந்த பைரவி ஒரு இருக்கும் அன்னைக்கு சூழல் அப்படி. அன்னைக்கு சூழல் அப்படி உடனே இந்த பல்லவி வாசிக்கலாம் உடனே ஆரம்பிச்சல வந்துட்டார். வந்துட்டார் உடனே என்ன வாசிங்க அப்படிங்கிறேன். ஐயோ அதாவது வேதமுத்திரின மாதிரி வாசிட்டுருக்கீங்க, உள்ளதை நான் உள்ளுக்கே சொல்லிட்டுருக்கேன். வேதமுத்திரின மாதிரி வாசிட்டுருங்க அந்த ரெண்டு நாதசுவர சவுனம் சேர்ந்தோன்னு எனக்கு என்னன்னே தெரியல. நடராசுந்தரன் வந்து இப்போ வாசித்தான்னு சொன்னாக்க நடராசுந்தரத்தை உள்ள கௌரவம்லாம் இன்னும் கூட தொலைஞ்சிது. அவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது வந்து. இதில் வந்து நாங்கள் இதை வந்து நான் வாசிக்கணும்னு நினச்சிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு துரோகியே இருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாய்ச்சி முடிஞ்சிருங்க அப்படின்னாரு. சரின்னு இப்படி சொல்கிறான் போது நம்ம கச்சேரியில் அதை வந்து நம்ம கேட்கணும். என்னன்னு வாய்ச்சி அதுக்கு மேலே ஒரு மணி நேரம் அண்ணிராங்கலாம் வாய்ச்சி ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாம்.